மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டடம், மயிலாடுதுறை செம்பனார் கோவில் பிரதான சாலை மன்னம்பந்தலில் 6.54 ஏக்கர் சுமார் 2,84,946 சதுர அடி பரப்பளவில் ரூபாய் 114.48 கோடி மதிப்பீட்டில் தரைத்தளம் மற்றும் 7 தளங்களுடன் 63 பல்வேறு துறைகளுக்கான அலுவலகங்கள் உள்ளடக்கிய பிரதான கட்டடம் கட்டும் பணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் மயிலாடுதுறைகள் என்று மயிலாடுதுறை மாவட்டத்திற்கான புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடத்தை சுமார் 114.48 கோடி மதிப்பீட்டிலும் 21 ஏக்கர் நிலப்பரப்பில் புதிய கட்டிடம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டு விழாவை காணொலி காட்சி மூலம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன் முன்னிலையிலும் மாவட்ட ஆட்சியர் லலிதா தலைமையிலும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், ஊரக வளர்ச்சித்துறை, ஊராட்சி மன்ற தலைவர், பொதுமக்களும் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.